நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி சர்வரி ஆண்டு கார்த்திகை ஏழாம் நாள் அஷ்டமி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாத்தில் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் கேது சூரியன் தனுசில் சனி மகரத்தில் குரு கும்பத்தில் சந்திரன் மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காண மேஷராசி அன்பர்களே உறவினர்களின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வாகன பயணங்கள் சாதகமாக அமையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் முன்னேற்றத்தை உண்டாக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள் வாக்கு வன்மையால் பாராட்டுகளை பெறுவீர்கள் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு குருமார்களின் ஆலோசனைகள் புதிய அனுபவத்தை தரும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனம் வேண்டும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்ப்பது நன்மையளிக்கும் பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும் கடகராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது மகிழ்ச்சியான நினைவுகளின் மூலம் நிம்மதியான சூழ்நிலைகளை அமையும் கூட்டாளிகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதிற்கு விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் முயற்சிக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சிம்ம ராசி என்பர்களே பிள்ளைகளுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை அகலும் உடைமைகளில் விழிப்புணர்வு வேண்டும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் வாகன பயணங்களின் போது சற்று கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு என் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் கன்னியாராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் எண்ணங்களில் மாற்றமும் புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்களே தொழிலில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் புத்தி கூர்மையின் மூலம் லாபம் அடைவீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் அகலும் வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும் விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பாக பிரிவினைகளில் பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிர்வாகத் துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும் வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் புதிய நபர்களிடம் கோபமின்றி நிதானத்துடன் செயல்படுவதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் மனதில் உள்ள எண்ணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பேசும்பொழுது சிந்தித்து செயல்படுவது நன்மை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் மகர ராசி அன்பர்களே எந்த ஒரு செயல்களையும் நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது நன்மை அளிக்கும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது சுபீட்சம் உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெற்று மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகலாம் மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மீனராசி செய்தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைத்துவிடும் கணவன் மனைவிகளுக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சுக்களின் மூலம் காரிய சித்தி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் வணக்கம்